உங்களுக்கு கொடுத்த கோட் நம்பரை பிரஸ் பண்ணா தான் டோர் ஓபன் பண்ண முடியும். கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை டே நைட் பாத்துக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். இவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்குற அளவுக்கு என் உயிர் ஒன்று அவ்வளவு பெருசு இல்லை சார். உங்களுக்கு உங்க உயிர் பெருசலாம இருக்கலாம், ஆனா என்னைக்கு நீங்க சரண் ராணிங்களோ அன்னிலிருந்து நீங்க எங்க பாதுகாப்பு தான் இருக்கீங்க. இட்ஸ் ஆர் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் யூ. நாங்க அப்ப கிளம்புறோம் சார். என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளவு பக்கத்துல இருக்கும்போது குளுமையா தான இருக்கும். நான்சென்ஸ் சொன்னது செய்யுங்க. ஒரு பெண் குரல் கிடைச்சீங்க. வாரம் பூரா கஷ்டப்படுறோம், ஒரே டென்ஷன். நாளைக்கு சண்டே, நோ டென்ஷன், ரிலாக்ஸ்.
போய் அடிபட்டுச்சு உங்களுக்கு. ஆக்சிடென்ட்னா போலீஸ் கேஸ் ஆயிடும். இல்ல இல்ல போலீஸ் வேண்டாம். ரோட் கிராஸ் பண்ணும்போது நான் நீ கவனிக்காம ஒரு வண்டி மேல மோதிட்டேன். கொஞ்சம் தண்ணி வேணும். சூடா ஒரு கப் காஃபி கொடு. எஸ் டாக்டர். பாத்ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு. அந்த ஸ்டிக் கொஞ்சம் கொடுங்க. என்ன சொல்ற? இந்த மாதிரி கூத்துக்கள என்ன கூப்பிடாதீங்க. ஏன்? எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் கேக்குறேன். எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு. என்னடி சொல்ற? நான் ஒருத்தர் லவ் பண்றேம்மா. அவர் பேரு பிரபாகரன். தினக்கதிரில ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 4000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையன். என்னப்பா சொல்ற இவ? இந்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வக்கீல் இல்ல. நீயா லவ் பண்ணிட்டியாமா? இல்லண்ணா, அவர் தான் லவ் யூ சொன்னாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ரொம்ப யோசிச்சுதான் சரின்னு சொன்னேன். நம்மள மாதிரி இளைஞர்கள் எல்லாம் காசுக்கு அவஸ்தப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர் இல்லையாண்ணா? குட் கரெக்ட். கூட்டுவா பேசலாம். இங்க பாருங்களா, நமக்கு கல்யாணம் வயசு இன்னும் வரல. அதுவும் இல்லாம காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் பத்திரிகையில சேர்ந்திருக்கேன். ஒன்னும் சாதிக்கல, ஏதாவது சாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணத்தால பாப்புலர் ஆகக்கூடாது. பாப்புலர் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொல்ற? சரி, நாளைக்கு வந்து பேசணும். நானே வாணிட்ட பேசுறேன். நிச்சயமா வந்து பேசணும். கண்டிப்பா பேசுறேன். கிளீனிங் ஐட்டம் சுத்தமா இல்ல. நாளைக்கு வந்துரும்ல? கண்டிப்பா வந்துரும். வேற என்ன? மற்றபடி ஒண்ணு இல்ல டாக்டர். ஹாய் டாக். ஹாய். ஹலோ. ஹலோ. நீங்க எப்படிங்க? இங்க தான் பாத்தியமா வேலை பாக்குறேன். ஏம்மா, இவர உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்பா. என்னங்க, அன்னைக்கு பார்த்தப்போ பேப்பர் வித்துட்டு இருந்தீங்க, அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் எழுதுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்க ஹாஸ்பிடல்லயே வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வேலை தான் பாக்குறீங்க? கணேஷ நம்பி தான் அவன் குடும்பமே இருக்கு. அவன் குடும்பத்துக்காக தான் காலையில பேப்பர் வைக்கிறான், அப்புறம் டியூஷன் சொல்லி கொடுக்கறான், கைவலிக்க பத்திரம் எழுதி 50-100 சம்பாதிக்கிறான், ராத்திரியானா இங்க வந்து வேலை செய்யறான். இதை விட பொறுப்பா ஒழுக்கமா யாரமா இருப்பா? பாவம் கணேஷ், படிச்சிருந்தோம், நல்ல வேலை கிடைக்கல. I'm really proud of you.